கடலூர் மாவட்டம் இருதாசலம் கல்வி மாவட்டத்தைச் சேர்ந்த அரசு உயர்நிலைப் பள்ளி ஓட்டுமேடில் பயிலும் எமது பள்ளி மாணவ மாணவர்கள் ஆசிரியர்கள் தாங்கள் பெற்றிருக்கிற தங்களுடைய கல்வி திறமையை பயன்படுத்தி தங்களிடம் உள்ள மற்ற திறமைகள் அதாவது சோசியல் மீடியா போன்ற திறமைகளையும் ஆசிரியர்கள் தங்களுடைய திறமைகளை பயன்படுத்தி தற்போது நடந்து கொண்டிருக்கிற இந்த புத்தாக்க பயிற்சியில் மாணவர்கள் மிக சிறப்பாக கலந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த புத்தாக்க பயிற்சியில் அரசு கொடுத்திருக்கின்ற அந்த ஒவ்வொரு வினாவிற்கும் மாணவர்கள் தற்போது அழகாக அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் இது மட்டும் அல்லாமல் கற்றல் கற்பித்தல் நிகழ்வு எங்கள் பள்ளியில் மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. மாணவர்கள் மிகவும் மகிழ்ச்சியுடனும் இந்த கொரோனா பீரியட்ல பள்ளி திறந்த பிறகு மிகவும் உற்சாகத்துடன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் அவர்கள் கவிதை கட்டுரை தங்களுக்கு இருக்கின்ற எல்லா திறமைகளையும் பயன்படுத்தி கற்றல் கற்பித்தல் நிகழ்வு இங்கு சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்கிறது. இது பல மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஒரு உற்சாகமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். தற்போது மாணவர்கள் இன்னும் அதிகமான திறமைகள் தங்களிடம் உள்ள எல்லா திறமைகளையும் ஆசிரியர்கள் வெளிக்கொணரும்படியாக மிக சிறப்பாக இங்கு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிவிக்கிறேன். இது போன்ற நிகழ்வுகள் பயன்படுத்தி வெறும் கல்வியேட்டிலிருந்து மாணவர்கள் பயிலாமல் மற்ற நுணுக்கமான இந்த சோசியல் மீடியாக்களை பயன்படுத்தி மிக விரைவாகவும் மதிநுட்பமாகவும் சுருக்கமாகவும் மனதில் சென்றடையக்கூடிய இந்த நிகழ்வானது நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இதை பயன்படுத்தி பிற்காலத்தில் மாணவர்கள் தங்கள் வாழ்க்கையில் மிகவும் சிறப்பாக இருப்பார்கள் என்று நாங்கள் நம்பிதான் இதை செய்து கொண்டிருக்கிறோம். இது மிகவும் சிறப்பானது என்று நான் நினைக்கின்றேன். எங்கள் ஆசிரியர்கள் மிகவும் உற்சாகத்துடனும் மன நிறைவுடனும் இங்கு பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை மாணவர்களும் இந்த இடத்துல பயன்படுத்தி கொண்டு பிற்காலத்தில் உயர்ந்த இடத்தில் மாணவர்கள் அனைவரும் வருவார்கள் என்று நாங்கள் நினைத்து அந்த மாணவர்கள் உயர்ந்த இடத்தில் இருப்பதை எங்களுக்கு அந்த வேலையினுடைய மனநிறைவாக நாங்கள் கருதி இதை செய்து கொண்டிருக்கிறோம். இது மற்றவர்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக அமையும் என்று நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்குமே இனிய காலை வணக்கம். என் பேர் கா கஜலட்சுமி. நான் ஓட்டிமடை ஹைஸ்கூலில் 10ஆம் வகுப்பு படிக்கிறேன். இந்த கொரோனா பீரியடில் வீட்டில் இருந்தே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸ்கூல் தோற்றதுமே ஜாலியாக இருக்குது. எல்லா ஆசிரியர்களும் நல்லா பாடம் நடத்துகிறாங்க. புத்தகம் பேசி மிகவும் சிறப்பாக போகிறது. இப்பொழுது இந்த கொரோனா பீரியட் காலகட்டத்தில் ஆன்லைன் வகுப்புகள் நடந்து ஒன்றும் புரியாமல் இருந்தது. இப்பொழுது பள்ளி மிகவும் சிறப்பாக நடத்தப்படுகிறது. எல்லா டவுட்டையும் கேட்டுக்கொண்ட வாய்ப்புகள் நமக்கு கிடைத்தது. இப்பொழுது நம் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பொது தேர்வில் நல்ல மதிப்பெண் வாங்க வேண்டும் என்று எல்லாருக்கும் என்னுடைய ஆதரவு சொல்லிக்கிறேன். எல்லோரும் ஜாலியாக இருங்க. ஸ்கூல் லைஃப்னா ரொம்ப ஜாலியாக இருக்கும். எல்லாம் ஜாலியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். என் பேர் குமரன். நான் ஓட்டிமுடி ஹைஸ்கூலில் 10ஆம் வகுப்பு படிக்கிறேன். வீட்டில் கொரோனா காலத்தில் கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். இப்போ ஸ்கூல் திறந்தோடனே எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. புத்தக பயிற்சி கட்டம் நடக்குது. ஆசிரியர்லாம் நல்லா பாடம் நடத்துகிறாங்க. எங்களுக்கு நல்லா புரியுது. பொது தேர்வு வந்தாலும் நாங்கள் நல்லா எழுதுவோம், பாஸ் பண்ணுவோம். அனைவருக்கும் வணக்கம். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் கல்வி மாவட்டம் அரசு உயர்நிலைப் பள்ளி ஓட்டிமட்டி சார்பில் எங்கள் அன்பான கனகங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தற்பொழுது கொரோனா காலத்தில் மூடப்பட்டிருந்த பள்ளிக்கூடங்கள் எல்லாம் தற்போது திறக்கப்பட்டு 9 மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 1000 பயிற்சி வழங்குவதற்கான அவர்களுக்கு புத்தாக்க பயிற்சியை வழங்கி கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் இந்த வகுப்பறையை ஒரு ஜீவனுள்ள உயிரோட்டமான வகுப்பறையாக மாற்றும் முயற்சியில் தற்பொழுது பல்வேறு விதமான நிகழ்வுகளை இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் எங்கள் வகுப்பறையை சார்ந்த 10ஆம் வகுப்பு மாணவர்களுடைய பல்வேறு விதமான திறமைகளை உங்களுக்கு காட்டுவதற்காக இந்த நிகழ்வின் மூலமாக சமூக வலைதளங்களின் மூலமாக இந்த நிகழ்வுகளை உங்களுக்கு வழங்குவதை விரும்பி வருகின்றோம். நன்றி, வணக்கம். மகளே உன்னை உருவாட்டி பார்த்தாலும் இருட்டாகும் பகலே. கோபத்தை வச்ச கிளியே உன்னை நினைச்சாலும் மறந்தாலும் தாங்காது உயிரே. காட்டுறியா உன் குரங்கு சேட்டைய, காட்டுறியா நான் கட்டுன கோட்டைய, கடவுள் ஆம்பளை பொம்பளை.
காதல் தோல்வியதா எனக்கு நம்பாட ஜிவஜாமான் கெட்ட வார்த்தைய மட்டும் உனக்கு நிறாங்க மகளே உன்னை ஒரு வாட்டி பார்த்தாலும் இருட்டாகும் பகலே கோபத்தை வச்ச கிளியே உன்னை நினைச்சாலும் மறந்தாலும் தாங்காது உயிரே வாய்க்கு ருசியாக சமைச்சி போட்டு என் கண்ணுக்கு குளிராக அழக காட்டி என் கோயிலுக்கு போய் ஒரு சூழல் ஏற்றி என்ன நம்ப பற்றி மோசம் பண்ணிட்டா கொஞ்ச நாளா மட்டும்தான் அவையோட இருந்தா நான் எப்போதுமே உனக்கு தான் சத்தியம் பண்ணா என் தாயை போல நானும் நம்பி இருந்தேன் என்ன போராளிய வச்சிருந்தா அவளை நினைக்கும் போது கண்ணீர் வடியுது பழைய ஞாபகம் தான் நினைவு திரும்புது விட்டுட்டு போன ஒரு திரும்ப கிடைக்குமா அவளுக்கு என்ன பத்தி நினைவு இருக்குமா ஊரெல்லாம் கொஞ்சம் கண்ணுது என்ன பத்தி போய் பேசுது மிஞ்சிருந்த மனம் போச்சடி பசுடி ஆம்பளைக்கு பொம்பளைய படிச்சு வச்சான் காத தோல்வியத்தான் எனக்குன்னு படைச்சி வச்சான் கெட்ட வார்த்தை எனக்கு தான் எழுதி வச்சான் யாருன்னு உனக்கு தெரியுமா சொல்லி தெய்வ சேவிய வாழ்க்கையில் திரும்ப திரும்ப வாராதடி பேசாதடி பார்க்காதடி சாதியில விட்டுவிட்டு போறதுக்கா பச்சை மனச பறிச்ச சொல்லுடி அதை வந்து யார் தலை தெளிவு ஓட விடாங்களா அவங்க தான் தினம் சாரி அப்படின்னு சொன்னாங்க
சொன்னே மாதாக்கு போனானா மாதாக்கு சீரியல் நடிக்க வந்து போனானா அது கல்யூத்துக்கு கலசம்னா குச்சி எடுத்து ஐக்கியப்படுறான் அது வந்து அப்படியே ஒன்றுக்கு ஆசை இல்லையா ரெண்டாவது வந்து ரெண்டாவது வந்து ஐடி கம்பெனி வேலை போக போய் அதே மாதிரி பண்ணி கொடுத்துருவான் அதுக்கும் ஒன்று ரியாக்ஷன் காமிப்பான் மூணாவது அவங்க வந்து இன்ஜினியரிங் காலேஜில் வந்து டீச்சராக போய் அது தலைவரே ஓடணும் சரி நான் ஒத்துக்கிறேன்ப்பா வீணாம்ப்பா தரம் சாதி அப்படின்னு வந்து அவங்க ரெண்டு பேரும் சொன்னாங்க இது முதல் தடுப்பு என்னன்னா சொன்னேன் அப்படின்னு கேட்டோன்னே என் காலேஜில் நான் இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என் காலேஜில் வந்து எல்லாத்துக்கும் கேம்பஸில் எல்லாத்துக்கும் வேலை கிடைச்சிடும் அப்படின்னு சொன்னேன் அது உயிர் சிரிக்குது ரெண்டாம் தடுப்பு போனேன் என் சம்பளத்தை சொன்னேன் அது உயிர் உயிர் அழுகுது மூணாம் தடுப்பு வந்து இப்போ கூட நான் என் காலேஜுக்கு வந்து அட்மிஷனுக்கு ஆளுக்கு தான் வந்தேன் நீனும் ஒரே இருக்கீங்கன்னா அது ஒரே போச்சு அப்படின்னு அப்போ வந்து அவன் அவன் வேலை பார்த்துட்டே இருக்கான் இப்போ வந்து அவன் சோகமாக தான் அந்த சம்பளம் பார்த்துட்டு சோகமாக தான் வந்து வேலைக்கு போயிட்டுருக்கான் அதான் வந்து கலவு வெளியில் அவருக்கு முன்னாடி அவன் முன்னாடி போட்டி என்ன அப்பா வேணும் நீ என்ன தான் செஞ்சால் நீ சந்தோஷப்படுவா அப்படின்னு இருக்கேன் எனக்கு வந்து பணம் வேணும் அப்படின்னு இருக்கேன் சுண்டு அதை லேட்டான் லேட்டானே பணம் வந்து அப்படியே கொடுத்துருக்கான் அப்படியே ரெண்டாவது அப்பயும் அவங்க வந்து சந்தோஷம் சந்தோஷம் இல்லாமல் உனக்கு என்னதான் வேணும் என்ன செஞ்சாலும் நீ சந்தோஷப்படுவா அப்படின்னு கேட்டானே எனக்கு தங்க வேணும் அப்படின்னா சொன்னேன் கடல் வந்ததுல மயில் போட்டுருக்கான் அப்ப கடல் வந்து போயிட்டான் அந்த கூட்ட செல்வங்கள் அவன் வந்து பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்தான் அவனுக்கு வந்து கல்யாணம் பண்ணிட்டு 40 வருஷம் ஆயிடுச்சான் அந்த 40 வருஷத்துல வந்து அந்த கணவன் வந்து ஒரு பெட்டியில வந்து ஒரு எதுவும் வைக்கவோ எடுக்கவோ அவங்க மாதிரி வந்து கேக்குறாங்க என்னங்க வைக்கிறீங்க எடுக்கிறீங்க எனக்கு சொல்லுங்களா அதெல்லாம் உனக்கு ஏன் நான் வந்து நேரம் ஒரு போது சொல்றேன் அப்படின்னு சொன்னேன் அப்போ வந்து அவங்க மணியை விட்டுட்டாங்க அப்புறம் ஒரு 40 வருஷம் போயிட்டான் இந்த 40 வருஷத்தை நம்ம கொண்டாடலாம் அப்படின்ட்டு அவங்க மணிட்டு கேட்ட போது சரி ஏன் கொண்டாடலாம் அப்படின்னு சொன்னோடனே அவங்க சொந்தக்காரங்கன்னா கூட்டு பாட்டி எடுத்தாங்க அந்த பாட்டியில் வந்து சொந்தக்காரங்கன்னா கேட்குறாங்க எப்படி நீ 40 வருஷமா அப்படி சண்டை போகிறாங்களே இருக்கீங்க அப்படின்னு என் சந்தோஷம் என் அந்த சுதந்திரத்தை வந்து நான் அவர் கதையிட மாட்டாரு அவர் சுதந்திரத்தை வந்து நான் கதையிட மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க சரி அப்போ வந்து அந்த பாட்டி வந்து நான் 40 லட்சக்கணக்கில் ஒரு நெக்லஸ் வைர நெக்லஸ் கொடுத்தாங்க பரிசு அவங்க மனைவி சந்தோஷத்தை தாங்க முடியல அப்புறம் வந்து அவங்க வந்து போயிட்டாங்க அவங்க சொந்தக்காரங்கன்னா போயிட்டாங்க அவங்க வந்து அவங்க மனைவி கேட்குறாங்க எனக்கு இந்த வைர நெக்லஸ் பரிசுல நீங்கள் 40 வருஷமா இன்னும் ஒரு பெட்டியில் வந்து எடுக்கோமோ வைக்கோமா நீங்கள் அந்த என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் அவங்க கணவன் சொல்கிறாங்க சரி நீனு கேட்டா சார் நானும் 40 வருஷமா சொல்லவே இல்லை சொல்கிறேன் முட்டையை பெட்டியை பார்த்து காட்டணும் அது ரெண்டே வந்து முட்டை இருந்தோம் என்ன கருக்கு முட்டை இருக்கு நான் எப்பப்பெல்லாம் துரோகம் செய்யணும் அப்பப்பெல்லாம் ஒரு முட்டை வைப்பேன் சரி அவங்க மனசுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சான் சரி ரெண்டு முட்டாலும் வச்சுக்காம அந்த ரெண்டு துரோகத்தையும் நம்ம மன்னிச்சுவோம் அப்படின்னு சொன்னாங்க சரிங்க அந்த வயிறு நக்கல் சரி நான் வாங்கினேன் அந்த முட்டி வைத்த காசு தான் வாங்கினேன் அப்போ அவன் அம்மா முட்டி வைத்துக்கான பாருங்க நன்றி வணக்கம் ஒரு ஊர்ல ஒரு ஆயாவும் தாத்தா வந்தாங்க அந்த ஆயா வந்து அந்த தாத்தா கிட்ட 7 முட்டை வேண்டாம் இந்த தாத்தா போயிட்டு 7 முட்டை வேண்டாம் இந்த 7 முட்டையில 6 முட்டை உடச்சு குழம்பு போட்டாங்க 1 முட்டை மட்டும் இல்லி வந்து ரோட்ல இருந்துச்சான் ஐயா ஐயா என்ன உடைக்காதீங்க நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்கலான்னு தெரிஞ்சேன் அதனால பசங்க எல்லாம் பள்ளியிடம் போறாங்க என்னையும் பள்ளியிடத்தில் சேர்த்து விடியா அப்படின்னாங்க அந்த ஆயாவும் பள்ளியிடத்தில் சேர்த்து விட்டாங்க மொதல் நாளே லேட்டா போனாங்க அதனால வார்த்தையை கேட்டாங்களாம் ஏன்டா மொதல் நாளே லேட்டா வர ஏன்டா மொட்டையை மொதல் நாளே லேட்டா வர அக்கணத்தை சொல்றாங்க என்னையா மொட்டையாங்க 1, 2, 3 செத்து போனாங்க அந்த வார்த்தையை செத்துட்டாங்க திரும்பி பிரேக் போயிருந்தான் அவங்க பிரேக் போன பிறகு பசங்களாம் கேட்டாங்களாம் ஏன்டா வார்த்தையார் இது மாதிரி சொன்னு கேட்டாங்களா ஏண்டா மொட்டையை வார்த்தையார் இது மாதிரி சொன்னு கேட்டாங்களாம் அதனால என்னையா மொட்டையாங்க 1, 2, 3 செத்து போனாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு பிறப்பு இருந்தான் எல்லாம் ஜனகன வீட்டு பார்த்துருந்தாங்க இவன் மட்டும் ஜனகனமான கீழே வந்தால் என்ன கட்டி பார்த்துருந்தாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த பிறகு இந்த பாட்டு கேட்டாங்களாம் ஏண்டா மொட்டையா சார் சாப்பிட்டாங்க சாப்பிட்டா புதுசு கொடுக்கலாம் இது மாதிரி செஞ்சாமா அப்படின்னு கேட்டாங்க என்னையா மொட்டையானா 1, 2, 3 நீர் செத்து போ அப்படின்னு இந்த பாட்டி செத்துக்கிறேன் அதனால அவன் கடைசியாக ஒரு இடத்துல பாத்ரூம் போனாங்க
இந்த இடத்துல யாரா பார்க்கும் போனது ஒன்னு ரெண்டு மூணு செத்து போனாங்க அவனே செத்துறான் காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே
அடியதுக்குள்ள உனக்கு என் மேல நான் உனக்குன்னு தான் போற
கடைசி மூச்சு நிற்கிறப்போ என்ன தாய் நினைச்ச கலங்கிடுவோம் பிள்ளைன்னு சாவ கூட மறைச்சம் என்ன போற பாவி யாரும் இங்க வந்து பொறக்கல கொல்லி வைக்கும் கொடுப்பினையும் எனக்கு இங்கே கிடைக்கல என்ன போல பாவி யாரும் இங்க வந்து பொறக்கல கொல்லி வைக்கும் கொடுப்பினையும் எனக்கு இங்கே கிடைக்கல என் கணத்திர விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் அம்மா இல்லா கடவுளை போல் அம்மானுதான் அழட்டும் என் கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் அம்மா இல்லா கடவுளை போல் அம்மானுதான் அழட்டும் ஆத்தாணி இல்லைனா அதை அறிந்துக்கா ஒரு சேல வண்டி வந்து ஒன்று போல செய்யணும் பார்த்ததற்கா பொங்கு சீரை இடுப்பை கிள்ளி நீ ஓடிடுவா பாச
குளிக்க பக்கம் வந்து நீ மூடிடுவ அந்தி சாயும் தன்னால அது வந்த பின்னால மஞ்ச காட்டில் நான் இருக்க நெஞ்ச கூட்டி நீ நடக்க குலசாமி சில கூட நின்ற துணை